ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்ககிட்ட கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதோட பேங்க் பேலன்ஸை எப்படி மிஸ்டு கால் மூலிமா செக் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து உங்ககிட்ட கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து எந்த ஆப் மூலியமாகவும் வந்து நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஸ்பிளேயில் காட்டுற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். அந்த மெசேஜ்லேயே நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் மாதிரி லாஸ்ட் 5 ட்ரான்சாக்ஷனோட செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் காட்டுற இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் 5 ட்ரான்சாக்ஷனோட மினி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். இது வந்து உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வேறு எதனா ஒரு மொபைல் நம்பர்லேருந்து பண்ணிங்கன்னா இந்த உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸோ மினி ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே வராது, உங்கள் இன்வால்வ்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து மட்டும் மிஸ்டு கால் கொடுங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸும் உங்கள் மினி ஸ்டேட்மெண்ட்டும் காட்டும். இதுமே உங்களுக்கு வேறு எதனா பற்றி தெரியணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு வந்து தெரியணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.